ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் 7வது போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதுனாங்க. இதில் முதல்ல பேட்டிங் செஞ்ச மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன்களை வந்து அடித்தாங்க. அதனைத் தொடர்ந்து 188 ரன்கள் அடித்தால் வெற்றி அப்படின்னு இலக்கை நோக்கி கிளம்பினு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி 46 ரன்களும் ஏபிடி வில்லியர்ஸ் 70 ரன்கள் வந்து எடுத்திருந்தாங்க. கடைசி ஓவரில் அந்த அணிக்கு வெற்றிக்கு 6 பந்துகளில் 17 ரன்கள் வந்து தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து களத்துல சிவம் தூபே மற்றும் ஏபிடி வில்லியர்ஸ் இவங்க இரண்டு பேர் இருந்தாங்க. இவங்க இரண்டு பேர்த்தால கடைசி ஓவரில் வெறும் 11 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சது. இதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த போட்டியில 6 ரன்கள் வித்தியாசத்துல ஒரு த்ரில்லிங்கான வெற்றி வந்து பெற்றுட்டாங்க. இந்த போட்டியில நடந்த 5 முக்கியமான சொதப்பலான விஷயங்களை பத்தி நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஏபிடி வில்லியர்ஸ் களம் இறங்கின முதல் பால் வந்து மயங்க் மார்க்கண்டே வீசியிருப்பாரு. அந்த ஓவர்ல முதல் பால்ல ஏபிடி வில்லியர்ஸ் ஒரு எளிமையான கேட்ச் வாய்ப்பை வந்து யுவராஜ் சிங் கிட்ட கொடுத்திருப்பாரு. ஆனா யுவராஜ் சிங் அந்த கேட்ச் வாய்ப்பை வந்து நழுவ விட்டுருப்பாரு. அதன் மூலமா ஏபிடி வில்லியர்ஸ் 70 ரன்கள் அடிச்சிருந்தாரு. அதே போல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மும்பை இந்தியன்ஸ் அணி பேட்டிங் செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா குயின்டன் டிகாக் கொடுத்த ஒரு எளிமையான கேட்ச் வாய்ப்பை ஆர்சிபி அணியின் நட்சத்திர வீரரான ஏபிடி வில்லியர்ஸ் வந்து வீணாக்கியிருப்பாரு. ஏபிடி வில்லியர்ஸ் இவர் வந்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஃபீல்டர். இவர் வந்து கேட்சை வீணடிக்கிறது ரொம்பவே ஒரு ரேரான விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு எளிமையான கேட்ச் வாய்ப்பை இவர் வந்து வீணடித்தது அனைவராலையும் ஒரு ஆச்சரியமா பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி அணி பேட்டிங் செய்யும் போது 5 ஓவர்களில் 60 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில 16வது ஓவரை லசித் மலிங்கா வந்து வீசியிருப்பாரு. அந்த ஓவர்ல ஏபிடி வில்லியர்ஸ் 20 ரன்கள் வந்து விளையாசியிருப்பாரு. அடுத்ததா ஆர்சிபி அணி பேட்டிங் செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா 18வது ஓவர மும்பை இந்தியன்ஸ் அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியா வந்து வீசியிருப்பாரு. அந்த ஓவர்ல லைனை ஒட்டி ஹார்திக் பாண்டியா ஒய்டா வீசின பால ஏபிடி வில்லியர்ஸ் இறங்கி வந்து ஆஃப் சைடு வந்து சிக்ஸ் அடிச்சிருப்பாரு. ஏபிடி வில்லியர்ஸ் எப்படியாச்சும் ரன் அடிக்க விடாம தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில புத்திசாலித்தனமா செயல்பட்ட ஹார்திக் பாண்டியாவுக்கு மிஸ்டர் 360 ஏபிடி வில்லியர்ஸ் தன்னோட அறிவு கூர்மையால ஒரு சூப்பரான சிக்ஸர் வந்து அடிச்சாரு. அதே போல இந்த ஆட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹார்திக் பாண்டியா பொல்லாடு போன்ற சிறந்த வீரர்கள் வந்து 2 ஈஸியான பவுண்டரிகளை வந்து கோட்டை விட்டுருப்பாங்க. இந்த ஆட்டத்துல ஆர்சிபி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இந்த இரண்டு அணி ஃபீல்டர்களுமே நிறைய ஃபீல்டிங் மிஸ்டேக் வந்து கொண்டு போனாங்க. அது வந்து இரண்டு அணிகளுக்குமே ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.